ஹாய் டு ஆல், இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி பட்டர் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்காண்டி 25 டேஸ்க்கு வந்து சேர்த்து வச்ச ஆடையெல்லாம் எடுத்து இன்றைக்கி செஞ்சிடலாமேட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து 5 ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஐஸ் வாட்டர் ஊற்றி அதுலேருந்து நான் ஆடையெல்லாம் எடுத்து ஒரு ஜாரில் போட்டுட்டு மிக்சியில் இந்த மாதிரி விட்டு விட்டு அடிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி விட்டு 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 இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் வந்து அது தெரிஞ்சு வரும். அண்ட் இதை நான் அப்படி பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தேன்னா எனக்கு வரவே இல்லை, ரொம்ப எனக்கு கஷ்டமாக போச்சு, பட்டரே வரலாம். அப்புறம் எனக்கு வந்து சரி ஓகே, இந்த மத்து வச்சு நம்ம கடைஞ்சி பார்க்கலாம், அதுக்கப்புறம் பட்டர் வருதுன்னு பார்த்தா நான் கடைஞ்சா அப்படியே திரி திரியாக கலர் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அதை பார்த்ததுமே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சுங்க. ஏன்னு கேட்டால் இதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு எடுத்துடலாமேன்ட்டு எடுத்தேன். பட் இது பசும்பாலில் எடுத்தனால தான் எனக்கு பட்டர் வந்துச்சு. நீங்கள் இதை பேக்கெட் பால்லலாம் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி கடைங்க, கடைஞ்சதுமே பாருங்கள் எந்த அளவுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து ஒரு ஐஸ் வாட்டர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில், அதில் வந்து எடுத்து போடுங்க. நீங்கள் பட்டரை வந்து பிரித்து எடுக்கும்போது ஐஸ் வாட்டரில் போட்டால் தான் வந்து அந்த வாட்டரில் ஒட்டாமல் நல்லா வந்து இறுகி வரும். இதை வந்து நீங்கள் ஒரு 2 or 3 times வந்து வேறு தண்ணியில் வந்து கழுவிக்கோங்க, பச்சை தண்ணியில். ஏன்னு கேட்டால் பழைய பால்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும், நம்ம கழுவும் போது தான் வந்து நல்லாவே அது க்ளீன் ஆகும். கழுவி முடிச்சுன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து செய்கிறப்ப என்னமோ எதையோ சாதித்த மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்காண்டி நான் ரொம்ப ட்ரீம் பண்ணி சேர்த்து வச்சு லாஸ்ட்டாக ஃபைனலி எனக்கு பட்டர் கிடச்சிருச்சு. எனக்கு இதை பார்க்கவே செம்ம ஹாப்பி ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் ஆடை வந்து சிம்மில் வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அந்த பாலை எடுத்து ஆடை எடுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். ஆடை நிறையாவே உங்களுக்கு கிடைக்கும் டெய்லி. அப்போ உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு கிடைக்கும் போது உங்களுக்கு நிறைய ஆடை வரும். அதை நம்ம எடுக்கிறப்போ பட்டர் வந்து இந்த அளவுக்கு கிடைக்கும்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பர்சனலி ஹாப்பியாக இருந்துச்சுங்க இந்த பட்டர் செஞ்சதில். இதோட டேஸ்ட்டும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நெய்யாகவும் உரிக்கலாம். நெய்யாக இருக்கிற வீடியோ நெக்ஸ்ட் வரப்போது, வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.